அனைவருக்கும் வணக்கம். ஐயப்பன் கோவிலில் நடந்த ஒரு அற்புத நிகழ்வை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புலியை வாகனமாக கொண்டவன் தவ கோலத்தில் சபரிமலையில் அமர்ந்து அருள் பாலித்து வருவது அருள் கடல் அப்படின்னே சொல்லலாம். மகிஷி என்ற அரக்கியை வதம் செய்ய அவதரித்தவன் தான் ஐயப்பன். ஐயப்பன் வரலாறு பற்றி கூறப்படுவது, கேரளாவில் பந்தள மகாராஜா குழந்தையிலா மனம் வருதி வந்திருக்கான். அந்த சமயத்தில் மகிஷி என்ற அரக்கி ரிஷிகளை துன்புறுத்தி வந்திருக்கா. அவர்களுக்கு உதவ சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன். விஷ்ணு மோகினியாக மாற சிவனுக்கும் மோகினிக்கும் ஐயப்பன் பிறந்திருக்கார். குழந்தையாக பிறந்த ஐயப்பனை மரத்துக்கடியில் விட்டுவிட்டு சென்றிருக்காங்க அரியும் விஷ்ணுவும். தெய்வ செயல்கள் அனைத்திற்குமே ஒரு காரணம் இருக்கும். பக்திமானான பந்தள மகாராஜாவின் பிள்ளையிலா குறை தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தையை அங்கே விட்டு சென்றிருக்காங்க. வேட்டைக்கு வந்த பந்தள மன்னன் குழந்தையின் அழுக்குரல் கேட்டிருக்கான். எங்கு குழந்தை அழகிறது என பதப்படைத்து தேடி மரத்தடியில் ஜொலிக்கும் குழந்தை ஐயப்பனை கண்டிருக்காரு. ஆண்டவா, என் குழந்தையில்லா குறை தீர்க்கவே இந்த குழந்தை இங்கு இருக்கிறதா என மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து சென்றிருக்காரு பந்தள மகாராஜா. அரசியும் மட்டும் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. இருவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்திருக்காங்க. குழந்தையை கண்ட அனைவருமே சொக்கி போனாங்க. கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என பெயரிட்டிருக்காங்க. அன்போடு பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்திருக்காங்க. இந்த நிலையில் மகாராணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவில்லை. மணிகண்டன் வந்த நேரம் நமக்கு குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் எங்குமே நல்ல மனதை கெடுக்கும் புல்லுருவிகள் இருக்கும் அல்லவா? ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல, ஏன் அவனை தலைப்பிள்ளை போல சீராட்டி வளர்க்கிறீர்கள் என்று அரசியின் மனதில் நஞ்சு கலந்திருக்காங்க சிலர். தீய போதனைகளால் அரசியும் மனம் மாறியிருக்காங்க. தன் வயிற்று வழியால் அவதிப்படுவதாக பொய்யுரித்து அரசவை வைத்தியரை புளிப்பால் குடித்தால் மட்டுமே தன் வயிற்று வலி தீரும் என கூற வச்சிருக்காங்க. ஐயப்பன் அறிய மாட்டான் உண்மையை. தாய்க்கு புளிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டிருக்காரு. வழியில் அரக்கி மகிஷி ஐயப்பனை தடுத்திருக்கா. வில்லெடுத்தான் வில்லாளி வீரன், வதம் செய்தான் மகிஷியை. அவருடைய அவதாரம் பூர்த்தி அடைந்தது. இந்திரனே புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக புடைசூழ புலி மேல் ஏறி காடு நோக்கி சென்றிருக்காரு ஐயப்பன். புலிமேல் வந்த ஐயப்பனை கண்ட அனைவருமே பதறி போனாங்க. தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டியிருக்கா. ஐயப்பனும் அவதாரம் செஞ்சிருக்காங்க. மேலும் அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால் நான் சபரிமலையில் தவம் இருக்க போவதாகவும், தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறு கூறி சபரிமலையில் 18 படிகளுக்கு மேல் தவ கோலத்தில் அமர்ந்திருக்காரு ஐயப்பன். இன்றும் நாம் ஐயப்பனை அங்கு தவ கோலத்தில் காணலாம். ஐயப்பனின் இரு கால்களில் துண்டு கட்டப்பட்டிருப்பதை காணலாம். அதற்கு ஒரு காரணமும் இருக்குது. ஐயப்பனுக்கான பந்தள மகாராஜா ஒருமுறை சபரிமலைக்கு வந்தபோது தந்தை என்ற காரணத்தினால் எழ முயன்றபோது இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்கக்கூடாது என்பதற்காக தன் தோளில் போட்டு இருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி தூக்கி போட்டிருக்காரு. அந்த அங்கவஸ்திரம் ஐயப்பன் காலை சுற்றி கொண்டதாகவும் சொல்லப்படுது. உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்தில் இருந்து சற்று எழுந்திருப்பது போல தோன்றும் என சொல்லப்படுது. ஐயப்பனுக்கு மாலை அணிந்து மண்டல விரதம் இருப்பது வார்த்தைகள் அப்பாற்பட்ட அற்புத ஆன்மீக அனுபவம். சுவாமி ஐயப்பனுக்கு மாலை அணியும் பலரும் அவரவர் போக்கில் மாலை அணிந்து ஐயப்பனை தரிசிக்க செல்கிறாங்க. ஆனால் அப்படி செல்லக்கூடாது. ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருக்க வேண்டும் என்றால் கன்னிசாமியாக இருந்தாலும் குருசாமியாக இருந்தாலும் கட்டாயம் 41 நாட்கள் விரதம் இருக்க வேண்டும். ஒரு மண்டலம் என்பது 48 நாட்கள். சிலர் 56 அல்லது 60 நாட்கள் வரையிலும் கூட, அதாவது கார்த்திகை முதல் நாளில் இருந்து ஜனவரி 15 தேதி மகர ஜோதி வரையும் விரதம் இருப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. மாலை அணிந்து விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்ல முடிவு செய்தால் தனது தாய் தந்தை மற்றும் குருவிடம் ஒரு வாரம் முன்பாக தகவல் தெரிவித்து அனுமதி வாங்கிய பிறகு மாலை அணிய வேண்டும். குறிப்பாக கோவிலிலோ தாயார் முன்னிலேயோ மாலை அணிவது நல்லது. மாலைக்கு தேர்வு செய்யும் துளசி மணிமாலை தான் ஐயப்பனுக்கு உகந்தது. அவரவர் வசதிக்கேற்ப துளசி மணிமாலை வாங்கி அணியலாம். செம்பிலோ வெள்ளிலோ மணிகளை கட்டினால் நம் ஆயுள் முழுவதுமே அந்த மாலையை பயன்படுத்தலாம். பொதுவாக ஒவ்வொரு முறை சபரிமலைக்கு செல்லும் போதும்
ஒரே மாலையை அணிந்து செல்வது சிறப்பு பெற்ற ஒன்றாக சொல்லப்படுது. அந்த மாலை தொடர்ந்து சபரிமலைக்கு சென்று வரும்போது அது ராஜ முத்திரை போல மகத்துவம் பெற்றது. ஒவ்வொரு நாளுமே அதிகாலையில் குளிர்ந்த நீரில் நீராடி விட்டு ஐயப்பனை மலர்களால் அலங்கரித்து தூப தீபங்கள் காண்பிக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து 108 முறை சுவாமி ஐயப்பனின் சரண கோஷத்தை நம்ம சொல்லி பூஜை செய்ய வேண்டும். விரதம் இருப்பதை பொறுத்தவரை அவரவர் உடலுக்கு ஏற்ப சைவ உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். ஒரேபடியாக சாப்பிடாமலும் இருந்து உடலை வருத்தி கொள்ள தேவையில்லை. இச்சைகளுடன் கிடைப்பதெல்லாம் சாப்பிடக்கூடாது. புலநடக்கத்தில் நாம் எப்படி இருக்கிறோமோ, நம் மனம் எந்த அளவு வலிமையுடன் இருக்கிறது என்பதையும் மாலை அணிந்திருப்பது போல நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்கால வாழ்க்கை முறை சூழலில் பலரும் தன் சொந்த ஊரில் இருந்து புலம் தொடர்ந்து நகரம் சார்ந்து வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். அலுவலக பணிகளின் காரணமாக மாலையில் சிலரால் உரிய நேரத்தில் வீடு திரும்ப முடியாது. இதனால் எப்பொழுது வீட்டுக்கு வருகிறோமோ அப்போது நாம் குளித்து பூஜை செய்தல் போதுமானது. கன்னிசாமிகள் கண்டிப்பாக கருப்பு வண்ண உடையை அணிய வேண்டும். காலணிகள் இல்லாமல் நடந்து பழக வேண்டும். எப்பொழுதுமே மனம், வாக்கு, செயல் மூன்றிலுமே ஐயப்பனை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். எல்லோரிடத்திலும் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும். சுடு சொற்களை சொல்லக்கூடாது. மனம், உடல் இரண்டையுமே தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டினால் நிச்சயம் நம் எண்ணம் பலிக்கும். ஐயப்ப சாமி புலிப்பால் கொண்டு வர சென்றபோது தேங்காய் எடுத்து சென்றதாக நம்பப்படுது. 3 கண்களுடைய தேங்காய் முக்கனுடைய சிவபெருமானை குறிக்கும். காட்டு வழியில் வனவிலங்குகளால் ஏற்படும் தீமைகளில் இருந்து இந்த நெய் நிரம்பிய தேங்காய் பக்தர்களை காப்பாற்றுவதாக நம்பப்படுது. தேங்காயின் கண் பகுதி மனிதனின் ஆன்மீக அறிவை, நெய்யானது ஆத்மாவையும் தேங்காய் மனித உடலையும் குறிக்கிறது. தேங்காய் பசுனை கொண்டு ஒரு கண் வழியாக நிரப்பப்பட்டு அதனை அடைப்பான் கொண்டு நன்கு மூடிவிடுவாங்க. ஒவ்வொரு கடுமையான விரதத்தில் இருமுடியில் நெய் நிரப்பிய தேங்காயை தலையில் சுமந்து சென்று ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யப்படுது. ஐயப்பன் தனது ராஜசத்துவம் பெற்றோருக்கு ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி அன்று உத்தர நட்சத்திரத்தில் பொன்னம்பலம் மேடு என்ற இடத்துல ஜோதி வடிவில் காட்சி தருவதாகவும் சொல்லப்படுது. இதற்காக இன்றைக்குமே தங்கம், வைரம் உள்ளிட்ட பல்வேறு ஆபரணங்களில் ஐயப்பனுக்கு சாத்தி ஜோதியை தரிசிப்பது வழக்கம். இதற்காக ஆபரண பெட்டி பந்தல அரண்மனையில் இருந்து எடுத்து வரப்படுது. பாம்பாட்டி தலம் என்ற இடத்துல ஓய்வு எடுத்து மீண்டும் பெரியவாறை வட்டம், நீலிமலை, அப்பாச்சிமேடு வழியாக சன்னிதானம் சென்றறிகிறாங்க. ஐயப்பனுக்கு ஆண்டுதோறுமே மேல் சாந்திகள் வழிபாடு மேற்கொண்டாலும் ஜனவரி 15 மகர பூஜையில் 20 தேதி வரை ஐயப்பனு ராஜவம்சத்து வாரிசுகளே பூஜை செய்கிறாங்க. இதற்காக ராஜவம்சத்தைச் சேர்ந்த 3 பேர் ஆபரண பெட்டிகளுடன் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. புல்மேடு பாதையில் இருந்து பார்த்தால் மகர ஜோதி தெளிவாக தெரியும் என்பதால் ஏராளமான பக்தர்கள் அதன் வழியாக செல்கிறாங்க. இதற்காக வன அதிகாரிகள் முழுவதுமாக செயல்பட்டு பக்தர்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மகர விளக்கு பூஜை 20 தேதி இரவு முடிந்ததும் மறுநாள் காலை ராஜவம்சத்து வாரிசுகள் ஐயப்பனிடம் சோழி உருட்டி உத்தரவுகளை கேட்பது வழக்கம். 21 தேதி ஆபரண பெட்டிகளுடன் அவர் மீண்டும் பந்தலத்துக்கு புறப்படுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இது போல ஐயப்பனுக்கான மகர ஜோதி தரிசனம் ஏராளமானோர் கண்டு செல்கிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. சபரிமலை கோவில் ஒரு சதுரமான மாடியின் மையத்தில் நீண்ட சதுர வடிவில் நீள்வாக்கில் அமைஞ்சிருக்கு. இந்த நீண்ட சதுரத்தின் மீது கொட்டகை போட்டது போன்றும் தங்க தகடுகளால் தட்டையாக இல்லாமல் இரண்டு புறமும் சாய்புல் போல இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த கருவறையை சுற்றியுள்ள திருச்சுற்றுல முன்பகுதியில் இடது வலதாக அமைந்த ஓட்டு வீடு போன்ற நுழைவாளி இருக்கும். இந்த ஓட்டு வீட்டின் முகம் நீட்டிவிடப்பெற்று சாய்ப்பான ஓட்டு வீடு போலதான் இருக்கும். ஐயப்பனின் முன்னுள் ஓட்டு பகுதியில் நின்றால் மட்டுமே வெயில் மழை நம் மீது படாது அப்படின்னும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.